வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண் கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10-4 22வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பை 1+ சைன் எக்ஸை பொறுத்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பை 1+ காஸ் எக்ஸின் வகைக்கெழுவை காண்க. எதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை தான் நம்ம வகையீடு செய்யணும். எதை பொறுத்து, இதை பொறுத்து. அப்போது நம்ம எதை வகையீடு செய்ய போகிறோமோ அதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கணும். எதை பொறுத்து, வித் ரெஸ்பெக்ட் டு, அதை வந்து நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கணும். சரியா? அப்போ இதை வகையீடு செய்யணும், இதை வகையீடு செய்யணும், ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சால் போதும், வகுத்துட்டால் போதும். அதுதான் நமக்கு கண்டிஷன். சரியா? இப்போ பாருங்கள், முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், f of x equal to tan inverse of sin x by 1+ cos x. சரியா? இது வந்து f of x நம்மளாக எடுத்துருக்கோம், அதனால் இந்த இடத்துல எண்கன்னு போட்டுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. அடுத்தது பாருங்கள், இந்த இன்வர்ஸை நம்ம கேன்சல் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன செஞ்சலாம் அப்படின்னா, இந்த டேன் இன்வர்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த சைன் எக்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். சைன் எக்ஸ் என்ன ஃபார்முலா, 2 sin x/2 cos x/2. மாற்றிடலாமா? 2 sin x/2 cos x/2. என்ன செஞ்சிட்டோம், இந்த சைன் எக்ஸுக்கு இந்த ஃபார்முலாவை மாற்றி எழுதிட்டோம் பை. அதே மாதிரி இந்த 1+ காஸ் எக்ஸுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன, 2 cos²x/2 2 cos²x/2. சரியா? இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்கங்க. இந்த ரெண்டும் கேன்சல். இந்த cos x/2 இந்த ஸ்கொயரும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் பாருங்கள், sin x/2 cos x/2 இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகி போச்சு. sin x/2 cos x/2 அப்போ சைன் பை காஸ்னா டேன் எக்ஸ் பை இரண்டு. இந்த டேன் இன்வர்ஸும் டேனும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை இரண்டு. இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம். எக்ஸை பொறுத்து வகையிட. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்தே வகைடுச்சுன்னா 1, அப்போது பகுதியில் இருக்க 2 அப்படியே வந்துடும். எக்ஸை மட்டும் தான் வகைடு செய்ய முடியும், 1, அப்போ இந்த பகுதியில் இருக்க 2 அப்படியே வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான ஒரு ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், ரெஸ்பெக்டும் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன செய்வோம், ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுப்போமா? பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பை 1+ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் பை 1+ சைன் எக்ஸ். இதையும் பாருங்கள், இன்வர்ஸ் இருக்குது. இந்த இன்வர்ஸை நம்ம கேன்சல் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே காஸ் இருக்குது, இங்கே சைன் இருக்குது. நமக்கு இந்த ஃபார்மில் கொஞ்சம் பாருங்களேன், சைன் எக்ஸ்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது, 1+ காஸ் எக்ஸ்னு இருந்தால் ஃபார்முலா இருக்குது. இங்கே வந்து அப்படியே மாறி இருக்கா, இங்கே காஸ் எக்ஸ்னு இருக்குது, இங்கே 1+ சைன் எக்ஸ்னு இருக்குது. அப்போ இந்த காசு இருக்க இடத்த சைனாக மாற்றணும், சைன் இருக்க இடத்த காசாக மாற்றணும். அப்படின்னா நம்ம ஈஸியாக ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம எழுதிடலாம். இப்போ பாருங்கள், அதான் நம்ம மாற்ற போகிறோம். ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த காஸ் எக்ஸை எப்படி எழுதலாம் நம்ம, sin π/2 − x எழுதலாமா? sin 90 − θ cos θ. மாற்றிட்டோமா பாருங்கள், பை 1+ இதையும் மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம் பாருங்கள், cos 90 − θ. π/2 90° அர்த்தம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சைன் வந்துருச்சு, இங்கே காஸ் வந்துருச்சு. அப்போது நம்ம அந்த ஃபார்முலாவை ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே பாருங்கள், நம்ம எந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம், சைன் தீட்டா சைன் எக்ஸு. அப்படின்னா என்ன அர்த்தம், 2 sin x/2 cos x/2 2 sin x/2 எக்ஸு. அப்போ இந்த முழு ப்ராக்கெட்டையும் நம்ம என்னவாக தான் எடுக்கணும், எக்ஸாக தான் எடுக்கணும். அப்போது π/2 − x/2 cos x/2 இந்த முழு ப்ராக்கெட்டையும் நம்ம எக்ஸாக தான் எடுக்கணும். அப்போ π/2 − x
பை இரண்டு டிவைடட் பை ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ்னா இரண்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை இரண்டு. ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ்னா இரண்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை இரண்டு. அப்போ இந்த இடத்துல இரண்டு அப்படியே வந்துடும், காஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், எக்ஸ் பை இரண்டு இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாக தான் எடுக்கணும். அப்போது பை பை இரண்டு மைனஸ் எக்ஸு எக்ஸ் பை இரண்டு. சரியா, நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்தி மாற்றி எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டும் கேன்சல். வேறு முன்ன வேறு எது கேன்சல் ஆகும் பாருங்கள், காஸ் பை பை இரண்டு மைனஸ் எக்ஸ் பை இரண்டு இதுவும், இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா, ஸ்கொயர் மட்டும்தான் கேன்சல் ஆகுது. அடுத்து பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப், இங்கே என்ன இருக்குது, சைன் பை காஸ் இது முழுக்க இந்த ஸ்கொயர் மட்டும்தான் கேன்சல் ஆகிருக்கு, இங்கே ஒரு காஸ் இருக்குது. அப்போ சைன் பை காஸ் அப்படின்னாலே டேன் தான் இல்லையா. அப்போ சைன் பை காஸ்னால் டேன், அதுக்கடுத்து இந்த ப்ராக்கெட் மாறாது அப்படியே வந்துடும். என்ன இருக்குது ப்ராக்கெட்டில், பை பை இரண்டு மைனஸ் எக்ஸு பை இரண்டு. சரியா, இந்த ப்ராக்கெட்டை கொஞ்சம் கரெக்டாக போட்டுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த டேனும் இந்த டேன் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், பை பை இரண்டு மைனஸ் எக்ஸு பை இரண்டு பை இரண்டு. இதுதான் நமக்கு தேவையான ஜி ஆஃப் எக்ஸை நம்ம சுருக்கி கொண்டு வந்திருக்கோம். இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸை பொறுத்து வகையிட, எக்ஸை பொறுத்து வகையிட. வகையிடலாமா, பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது, எக்ஸை பொறுத்து வகையிட செய்ய போகிறோம். அப்போ நமக்கு என்ன வந்துடும், ஜி டேஷ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு பை இந்த வகுத்தில் இருக்கிற ரெண்டு அப்படியே வந்துடும். வகுத்தல் இருந்தாலும் சரி பெருக்கல் இருந்தாலும் சரி அந்த நம்பர் மாறாது, அது அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், பை பை இரண்டு, பை பை இரண்டு 90 டிகிரி, அது ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட் மாறிலி. அப்போது அதை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா 0 மைனஸ் எக்ஸு, எக்ஸை எக்ஸை பொறுத்தே வகையீடு செஞ்சோம்னா 1. சரியா, இப்போ பாருங்கள், ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 1னா மைனஸ் 1 பை 2. நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருச்சு. நமக்கு வகையீடு தானே வேணும், அதுக்கு என்ன கண்டிஷன், தேர்ஃபோர் டிஎஃப் பை டிஜி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை ஜி டேஷ் ஆஃப் எக்ஸு. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், டாப்பில் இருக்குது பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2, ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 1/2 கேன்சல். அப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அப்போ 1 இருக்குதுன்னு அர்த்தம். என்ன 1, மைனஸ் கேன்சல் ஆகலை, மைனஸ் 1 மைனஸ் 1. இதுதான் நமக்கு தேவையான வகையீடு செஞ்சு வரக்கூடிய ஆன்சர், எவ்வளவு, மைனஸ் 1. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.